हेलो फ्रेंड्स वेलकम टू बिस्मी समयल इनकी नम्म चक्र पोंगल एप्पडी सेरुदेन्ट्र वीडियो पाकलाम ओरु प्रेशर कुकर अरै कप अलवुक्कु पासी परुप्पु सेर्त्तुक्करेन स्टव लो फ्लेम वच्च इंद पासी परुप्पु नल्ला वरुत्तुक्कलाम इत वंदु वासना वर वरैक्कुम नल्ला वरुत्तुक्कोंग अदे समयम पासी परुप्पोड कलर वंदु चेंज आयिरकूडादु पासी परुप्पु इंद मादिरि नल्ला वरुत्तुट्टु पोंगल सेंजोम्ना नम्म पोंगल वंदु नल्ला वासनैया इरुक्कुम இந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன் இதையும் இந்த பாசிப்பருப்போட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு ரெண்டத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேக்கறேன் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப் இருக்கு சோ 4 கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும் கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கறேன் पाल सेतोना नम्म पोंगल वंदु नल्ला क्रीमियावुं टेस्टावुं इरुकुं उंगलुक्कु पाल सेक्करदुक्कु विरुप्पम् इल्ल अप्पडिना इंद पालुक्कु बदला नींग ओरु कप तण्णी सेत्तुकोंग इप्पो इंद कुक्कर मूडि वेय सेत्तु मूणु विसिलुक्कु इद वेग विट्रलाम अरिसि परुप्पेल्लाम वेंदिट्टिरुक्क टाइम्ल नम्म वंदु चक्करपाग रेडि पण्णिडलाम ओरु पात्रत्तुल ना वंदु 1/2 कप अलवुक्कु वेल्लम सेत्तुक्करेन कूडवे इदु करैयिरदुक्काग 1/2 कप अलवुक्कु तण्णी सेत्तुक्करेन எந்த வித கட்டிகளும் இல்லாம எல்லாமே நல்ல கரஞ்சு வர அளவுக்கு இத நம்ம காச்சிக்கலாம் இந்த வெள்ளத்துல நமக்கு பதம் எதுவும் தேவை இல்ல எல்லாமே நல்ல கரஞ்சா மட்டும் போதும் இப்போ எல்லாமே நல்ல கரஞ்சு இந்த அளவுக்கு நல்ல கொதிச்சு வந்திருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம குக்கர்ல வச்சிருந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் குக்கர்ல இருக்க பிரஷர் எல்லாம் நல்ல ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் அரிசி பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இத லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சக்கரபாக எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இத இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்ப அதுல இருக்க தூசி மண்ணு எல்லாமே வந்துரும் இப்போ இத எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பான்ல பான் நல்ல சூடானதும் அதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் லைட்டா சூடானதும் அதுல 30 முந்திரி சேர்த்துக்கறேன் இந்த முந்திரியை நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கலோட இத சேர்த்துறலாம் கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் இது கூட கொஞ்சமா இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கறேன் அப்ப நம்மளோட இனிப்பு டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும் அதுக்காக இது எல்லாத்தையும் இப்ப ஒண்ணா கலந்து விட்டறலாம் இப்ப நம்மளோட டேஸ்டியான சக்கரபொங்கல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू